हेलो फ्रेंड्स, वेलकम टू चित्राज गार्डन। इनकी ग्रोटन्स प्लांटे वी पापम इत नर्सर वांगो नम्बर इंडोर वल्कल आउटोर वल्कल तुटी वल्कल गार्डन वल्कल की वो अंजी उयर वलर इत कटिंग मूलम वल्कल नर्सर वांगो और प्लास्टिक पाटल वो இதுக்கு மண் கலவை சாதாரணமாக நம்ம பக்கத்தில் தோட்டத்தில் உள்ள மண்ணை எடுத்து தொட்டியில் வச்சாலே போதும், செடி செழிப்பாக வளரும். தொட்டியில் மேல்பரப்பு மண் எப்போ காயுதோ அப்போ தண்ணி விடணும். வாரத்தில் 3 நாள் விடலாம். இதுக்கு நோய் தாக்குதல் எதுவும் இல்லை. வீட்டுக்குள்ளே பிளான்ட் வைக்கிறதே அழகு தான். நம்மளை சுற்றிலும் க்ரீனாக பார்க்கும்போது மனம் அமைதியாக இருக்கும். நம்ம சுவாசிக்கும் காற்றை கூட சுத்தம் பண்ணுது. இந்த செடி வச்சு 8 மாதம் ஆகுது. இது சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அதனுடைய நுனி பகுதியை கிள்ளி விட்டால் பல கிளைகள் உருவாகி செடி நல்ல புஷியாக வளரும். மற்ற செடிகள் பூக்களால் தான் அழகு பெறும். ஆனால் குரோட்டன்ஸ் எப்போவுமே அழகாக தெரியும். குரோட்டன்ஸுடைய தனித்தன்மையே அதனுடைய இலைகள் பல வடிவத்தில் பல நிறத்தில் இருக்கிறது தான். இது அழகுக்காக தான் வளர்க்குறாங்க. இது கலர்ஃபுல்லாக வளர சூரிய ஒளி தேவை. இதை ஒரு வாரம் உள்ளே ஒரு வாரம் வெளியே வச்சும் வளர்க்கலாம். இது எல்லோ வித் க்ரீன் கலராக இருக்கும். இலையில் எல்லோ டாட் இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சும் வளர்க்கலாம். பார்க்கும்போது மனதுக்கு ரம்மியமாக இருக்கும். மனம் எப்போ அமைதியாக இருக்கும்னா சுற்றுச்சூழல் அருமையாக இருக்கணும். இயற்கையோடு ஒன்றி வாழணும். இந்த குரோட்டன்ஸை வீட்டில் நீங்களும் ஈஸியாக வளர்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.